ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்யன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கோம். டிசம்பர் 7ஆம் தேதி எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். சோனி என்எக்ஸ்ட் 200 கேமரா வந்திருக்குனாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துடலாங்க, எக்ஸிபிஷன்லேயே பார்த்துடலாம். வந்துட்டோங்க, உள்ளே வந்துட்டு இப்போ முதல் ஸ்டாலே சோனி ஸ்டால் தான், போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஜி, ரிலே ரெக்கார்டிங் வந்து அது நார்மல் அன்னைக்கு சூப்பர் ப்ரோமோ. 1000 இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், சென்சார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், 100 வந்து நல்லா இருக்கும், 160 நல்லா இருக்கும். ஏன்னா சென்சார் வந்து வீக்கு, அது ஸ்லோவாக நீங்கள் திருப்பினா கூட ஃபோக்கஸ் லேட் ஆகும். இதில் வந்து சென்சார் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்கு. பேக்ரவுண்டில் லைட்டிங் அதிகமாக இருக்கும், ஃபோக்கஸ் கேப்பில் சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா பின்னாடி ஃபோக்கஸ் இருக்கும், எந்த ஒரு கேமராவும் சென்டரில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆளுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டுருங்க, சென்டரில் வச்சு இங்கே வச்சு ஒரு குரூப் ஃபோக்கஸ் பண்ணுறங்க. மேனுவல் போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ பண்ணிவிட்டு ஒரே பட்டன் ப்ரெஸ் பண்ணி மேனுவலாக போயிடும். இன்னைக்கு அப்புறம் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வராது, ஃபிக்ஸுடு. இது போடு, இது சோனிலேயே வீடியோ கேமரா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா, ஸோ 2000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5K XAVC HD இருக்குது, XAVC 4K இருக்குது. இது வந்து ஏவிசி HD, ஏவிசி நான் ஏவிசி கேட்குறேன், இப்போ வந்து சல்லுன்னு ஓனம் வந்து சார். இந்த சோனி 200 எவ்வளோ சார் வருது? என்எக்ஸ் 200 பார்த்தீங்கன்னா 1,34,000 வரும் சார். 1,34,000 ஆ?
இது கூட என்ன ஃப்ரீ வருது? 64GB கார்டு ஒரு பேக்கோடு வரும். 64GB கார்டு ஒரு பேக் வரும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோனி NX100 வந்து 1 lakh சம்திங்கு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அது 7000. ஓகே, இது வந்து 1,34,000. ஸோ இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் ஹெச்டி, இது 4K. ஓகே, அது வந்து ஃபுல் ஹெச்டி, இது வந்து 4K. ஓகே, எஸ்டிஐ அவுட் இருக்கா? ஏவி அவுட். ஓகே, எஸ்டிஐ அவுட் இல்லை. ஓகே, இதில் வந்து எஸ்டிஐ அவுட் கிடையாதுங்க, ஒன்லி 4K மட்டும் தான் இதில் அடிஷ்னலாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கோங்க. December 7th வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்துட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சோனி NX200 நமக்கு லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்தது. ஓகே, காலையில் வந்ததுனால ஒரு டைரக்டர் பாரதி ராஜா ஒரு குத்து விளக்கெலாம் ஏற்றுனதை பார்த்தோம். அதேமாரி சோனி 200 பார்க்கலான் போது காலையிலே நல்லா கூட்டம் வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் என்ன அதில் ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு பார்க்கும்போது, நம்ம சோனி 100 கேமரா அதுக்கும் சோனி 200 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் வைஸ் வந்து இது வந்து இன்றைக்கி 1,07,000 சோனி NX100. NX200 வந்து பார்த்திங்கன்னா 1,34,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு கேமராவுக்குமே ஒரு 64GB கார்டு, அடிஷ்னலாக ஒரு கேமரா பேக், ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சோனி NX200 அது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அதில், இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அதில் அடிஷ்னலாக 4K ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சோனி NX100 200 வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜரான ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 4K ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்ட்டு நம்ம அது ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம். அதேமாரி செட்டிங்ஸ்லாங்கனா ரெண்டுத்துக்கும் பெரிய செட்டிங்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே செட்டிங் தான். இதில் என்னென்னா கொஞ்சம் சென்சார் வந்து கொஞ்சம் 4K சென்சார் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த NX100 விட இந்த 200 கேமரா கொஞ்சம் சென்சார் 4K சென்சார்னால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு நம்ம அன்பாக்ஸ் பண்ணும் போதோ இல்லை ஃபியூச்சர் செட்டிங் பார்க்கும்போது மீதி டீட்டெயில் நம்ம அங்கே பார்த்துடலாங்க. தேங்க்யூ.